அனைவருக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் சம உரிமையுடன் கூடிய சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற எமது கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கின்ற வகையில் தொடர்ந்து நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி வேண்டுகோள் வைத்ததன் அடிப்படையிலும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த அரசினர் தீர்மானம் தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் சம வேலைவாய்ப்பு, கல்வி, பொருளாதாரம் போன்றவற்றில் உரிய சம வாய்ப்பு கிடைப்பதற்கு ஏதுவாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இந்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற போது உடன் சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கிற இந்த அரசியல் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்ற அதே வேளையில் மாண்புமிகு முதலமைச்சரிடம் பேரவையில் ஒரு திருத்தத்தை நான் முன்மொழிந்தேன். அந்த திருத்தம் என்பது பாரதிய ஜனதா என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு அரசு. அந்த சமூக நீதிக்கு எதிரான அரசு தான் தமிழ்நாட்டில் நீட்டுக்காக நாம் இயற்றிய சட்டமன்ற தீர்மானம், கச்சித்தீவுக்காக நாம் நிறைவேற்றிய தீர்மானம், சிஏஎன்ஆர்சிக்காக நாம் இயற்றிய தீர்மானம், தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாம் இயற்றிய தீர்மானம், முல்லைப்பெரியார் பாலாறு காவேரி பிரச்சனைகளுக்காக நாம் தொடர்ந்து இயற்றுகிற தீர்மானங்கள், இதை அனைத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் வீசுகிற ஒன்றிய அரசிடம் இந்த தீர்மானத்தை நாம் அனுப்பி வைத்தால் கண்டிப்பாக அவர்கள் இதையும் தூக்கி குப்பை தொட்டியில் தான் வீசுவார்கள். ஆதலால் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கடிதம் எழுதியதற்கும் இதுவரையிலும் பதில் இல்லை. ஆக இந்த சூழலில் மீண்டும் இந்த தீர்மானத்தை அவர்கள் மதிக்கப் போவதில்லை. காரணம், அவர் சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களின் திராவிட இயக்க கோட்பாடு லட்சியங்களுக்கு எதிரானவர்கள். ஆக அவர்களிடத்தில் நாம் சமூக நீதி எதிர்பார்க்க முடியாது. ஆதலால் அந்த சட்ட திருத்தத்தில் ஒன்றிய அரசு இந்த தீர்மானத்தை ஏற்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், மக்கள் தொகை கணக்கெடுப்போடு என்கிற அதனுடன் சேர்த்து ஒருவேளை எங்கள் சட்டமன்றத்தை மதித்து 7 கோடி மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அரசினை தீர்மானத்தை மதித்து ஒன்றிய அரசு ஏற்று அறிவிப்பு வெளியிடவில்லை என்றால் தமிழ்நாடு அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தும், அதற்குரிய சட்ட ரீதியான அங்கீகாரத்தை அனுமதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்கிற ஒரு சிறு திருத்தத்தை நான் முன்மொழிய வேண்டும் என்று கேட்டேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சென்று அவருடைய அறையில் சந்தித்து அந்த கோரிக்கை நான் முன்வைத்தேன். அவர் அரசினர் தீர்மானம் ஏற்கனவே அலுவலில் சேர்க்கப்பட்டு தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது, ஒன்றிய அரசு என்ன செய்கிறது என்று பார்ப்போம், பிறகு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை எதிர்வரும் காலங்களில் நான் பரிசீலிக்கிறேன் என்கிற அடிப்படையில் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பதிலை எனக்கு தந்திருக்கிறார். நான் பேரவையில் பேசுகின்ற போதே சொன்னேன், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடும் 108 சாதிகளுக்கும் சேர்த்து கொடுத்தது திமுக தலைவர் கலைஞர். வன்னியர்களுக்கான மணிமண்டபம் அறிவித்தது என்னுடைய கோரிக்கையை ஏற்று இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு திமுக. வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டு போராளி குடும்பங்களுக்கு வாரிசு வேலை அறிவித்தது மாண்புமிகு தளபதி, மணிமண்டபம் அமைத்து தந்தது தளபதி. ஆக கலைஞர் சமூக நீதியை 108 சாதிகளுக்கும் சேர்ந்து தந்தார். அந்த சமூக நீதி கோட்பாட்டுக்கு இணங்கிருக்கிற திமுக அரசு இந்த தருணத்தில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்கிற பெயர் வந்துவிடக்கூடாது, அவப்பெயர் வந்துவிடக்கூடாது. ஆதலால் இப்போது வேற இடைத்தேர்தல் நடைபெறுகிறது விக்கிரவாண்டியில். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தான் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டுக்காக பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர், கைத்தூர் முனி, கைத்தூர் தாண்டவராயன், தொடர்ந்தனூர் வேலு, சிறுதொண்டு மதவி மாவீரன் தேசிங்கு, இப்படி பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர் உள்ளிட்ட 21 போராளிகளை தியாகம் செய்தோம். அந்த 21 போராளிகளில் 9 தியாகிகள் வாழ்கிற இடம் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குள் வருகிறது. தேர்தலை நீங்கள் சந்திக்கின்ற போதும் அரசியல் ரீதியாக கடுமையான விமர்சனங்கள் உங்கள் மீது எழும். ஆதலால் ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனுமதி தரவில்லை என்றால் பீகார், ஒரிசா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எடுத்திருப்பது போல, அந்தந்த மாநில அரசுகள் எடுத்திருப்பது போல தமிழ்நாடு அரசே எடுக்க வேண்டும் என்கிற என்னுடைய கருத்தை ஆணித்தரமாக முன்வைத்திருக்கிறேன். இதை குறுக்கிட்டு சிலர்கள் நீதிமன்றத்தில் தடை இருக்கு அப்படி இப்படின்ற வாதங்கள் இருந்தது, நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பீகாருடைய சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார் மாநில உயர்நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. அதாவது அந்த விவரத்தின் அடிப்படையில் அங்கிருக்கிற ஓபிசி மக்களுக்கு உயர்த்தி 50% 65% உயர்த்தியதை தான் பாட்னா உயர்நீதிமன்றத்தில் தடை இருக்கிறது, வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆக இந்தியாவில் எங்கும் மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று தடைகள் இல்லை.
ஆதலால் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி நிலைநாட்ட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த 10.5% இடஒதுக்கீடு பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, 10.5% கேட்கிற வன்னியர்கள் மற்ற சமூகங்களை விட எந்த நிலையில் பின்தங்கியிருக்கிறார்கள், கல்வியில் பின்தங்கியிருக்கிறார்களா, பொருளாதாரத்தில் பின்தங்கியிருக்கிறார்களா, அரசு வேலைவாய்ப்பு துறைகளில் பின்தங்கியிருக்கிறார்களா என்ற தரவுகளை சேகரித்து கொண்டு வாருங்கள், நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர அதை டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை. ஆதலால் நான் அந்த தரவுகளையாவது நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அந்த தரவுகளின் அடிப்படையில் அல்லது உச்சநீதிமன்றத்தில் அப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த 10.5% ஒன்றிய அரசு அனுமதித்து நீங்கள் போராடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற வரையில் அந்த மக்கள் நீ எம்பிபிஎஸ் சேர்றதுல, மருத்துவக் கல்லூரி உயர்கல்விக்கு போறதுல, விடுதிகளில் சேர்றதுல, வேலைக்கு சேர்றதுல, எல்லா இடங்களிலும் அந்த மக்களுக்கு இந்த சமூக நீதி எதனால் வழங்கப்பட வேண்டும், ஏன் மறுக்கப்படுகிறது, ஏன் ஆதிக்க சாதிகளால் நமக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதி இருக்காங்க, எம்பிசி நீதிபதி எத்தனை பேர் இருக்காங்க, ஓபிசி நீதிபதி எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சி நீதிபதி எத்தனை பேர் இருக்காங்க, இந்திய நாட்டுடைய பாராளுமன்ற சகரத்தில் ஓபிசியில் ஒருத்தவங்க எஸ்சியில் ஒருத்தவங்க தான் இருக்காங்க. துறையினுடைய செயலாளர்கள் 172 பேரில் 170 பேர் ஒரே சமூகம் அல்லது முன்னேறி எஃப்சி கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. ஆக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் அனைத்து சமூகங்களுக்கும் இந்தியா முழுக்க சமூக நீதி கிடைக்கும். அதற்கு சமூக நீதிக்கு தாய்மடியாக இருக்கிற, தாய் வீடாக இருக்கிற தமிழ்நாடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதற்கான தொடக்கத்தை தென்னிந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.